நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். இது நம்மளுடைய சரியா தவறா நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம செலக்ட் பண்ணியிருக்க ஒரு மெசேஜ் வந்து பெண்கள் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்க. இந்த இமேஜ் வந்து ரொம்ப பயங்கரமாக சமூக வலைதளங்களில் பரவலாயிட்டு இருக்கு. அதில் இருக்கக்கூடிய விஷயம் உண்மைதானா, உண்மையிலே அதில் இருக்க விஷயத்தை பெண்கள் பயன்படுத்தலாமா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோடய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்கு கொடுக்க போகிறோம். நாளுக்கு நாள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பெண்களை விட சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுட்டு வர நம்ம நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் யாராவது ஃபார்வர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதை பார்க்கக்கூடிய நபர் யாராக இருந்தாலும் அது யாருக்காவது உதவியாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அதை உடனே நம்மளும் ஃபார்வர்ட் பண்ணிடுவோங்க. அப்படி சமூக வலைதளங்களில் இப்போ ஃபார்வர்ட் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணோட ஒரு ஃபோட்டோவை வச்சுட்டு பக்கத்தில் மோடிஜி அவர்களுடைய ஃபோட்டோவையும் வச்சு 9996977888 அப்படின்ற ஒரு நம்பர் போட்டு இந்த நம்பருக்கு வந்து பெண்கள் யாராவது நைட்டில் தனியாக ஆட்டோலையோ டாக்ஸிலையோ போனீங்கன்னா இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க. உங்களுடைய மொபைலில் இருக்க ஜிபிஆர்எஸ் மூலமாக உங்களை வந்து நாங்கள் கண்காணிச்சிட்ருப்போம். உங்களுக்கு எதுவும் பிரச்சனைனா உடனுக்குடனே உங்களுக்கு வந்து ஹெல்ப் கிடைக்கும். இது வந்து இந்தியா முழுவதும் உருவாக்கப்பட்டிருக்க ஒரு பெண்களுக்கான பிரத்யேகமான ஒரு ஹெல்ப்லைன் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இதை வந்து மோடிஜி அவர்கள் தான் இனிஷியேட் பண்ணியிருக்காரு. நீங்கள் எல்லாருக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் யூஸ் ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யாருக்கு என்ன நடக்கும்ன்றதை சொல்ல முடியாது. அடுத்த பாதிக்கப்படக்கூடிய நபர் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உங்களுக்கு வேண்டிய ஒருத்தராக கூட இருக்கலாம். அதனால இதை கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணுங்கன்ற மாதிரியும் அதில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த இமேஜ் வந்து இப்போ தான் இப்படி ஃபார்வர்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இல்லைங்க, இது 2014 இருந்தே இந்த மாதிரி ஃபார்வர்ட் ஆகிட்டு தாங்க இருக்குது. ஏன்னா ஒரு சிலர் நினைக்கலாம், ஏ தம்பி இந்த மெசேஜ் வந்து எனக்கு எப்போ வந்துருச்சு, நீ என்ன இப்போ வந்து இந்த மெசேஜை சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. ஏன்னா 2014 இது ஃபார்வர்ட் செய்யப்பட்டு இருந்தாலும் இப்போ மோடி அவர்களுடைய ஆட்சி புதுசாக வந்த பிறகு மீண்டும் ஒரு முறை அவருடைய ஃபோட்டோ வச்சு நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த தொகுப்பு வந்து இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கோம். கடந்த 2014 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் இந்த மெசேஜ் வந்து சுற்றிக்கிட்டே தாங்க இருக்குது. அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா மகாராஷ்டிராலையும் இது ஃபார்வர்ட் ஆகிருக்கு, டெல்லியிலையும் ஃபார்வர்ட் ஆகிருக்கு, தெலுங்கானா தமிழ்நாட்டில் தெலுங்கு மொழிகள்லையும் தமிழ் மொழிகள்லையும் அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி இடங்களும் பெயர்களும் மாற்றப்பட்டு ஃபார்வர்ட் ஆகிட்டு தாங்க இருக்குது. அந்த மெசேஜில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத அலசி ஆராய்ஞ்சதில் நமக்கு கிடைச்ச தகவல். அது எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, கடந்த மார்ச் 2014 மும்பை போலீஸ் தான் உமன்ஸ் டே அன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறாங்க, உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வழக்கம் போல் நீங்கள் 100 நம்பருக்கு டயல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் கிடைக்கும். போலீஸோட ஹெல்ப் உங்களோட மொபைல் லொக்கேஷனை வச்சுட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே ஹெல்ப் கிடைச்சிரும். நம்ம போலீஸனுடைய பிசிஆர்னு சொல்லப்படுற போலீஸ் கண்ட்ரோல் ரூம் வேன், அந்த வேன் வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்ற தகவலும் கொடுத்துருக்காங்க. 2014 மும்பையில் மட்டும்தான் இதை அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அப்போவே இதை பார்த்தீங்கன்னா டெல்லி போலீஸாரும் இந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க, பெங்களூர் போலீஸாரும் இந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களை ரொம்பவே பரவிச்சுங்க. அதை தொடர்ந்து டெல்லி போலீஸாரும் மும்பை போலீஸாரும் இல்லை, இந்த மாதிரி டெல்லியிலையோ மும்பையிலையோ அறிவிக்கப்படவே இல்லை, நீங்கள் எப்போனாலும் 100 நம்பருக்கு கால் பண்ணலாம், போலீஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக தான் இருக்காங்க அப்படின்றத மட்டும் அப்பைக்கப்போ இந்த மெசேஜ் வந்து ஃபேக் அப்படின்றத குறிப்பிட்டு இருந்தாங்க. பெங்களூர் போலீஸார் கடந்த மே 2018 இந்த மாதிரி பரவக்கூடிய மெசேஜ் வந்து ஃபேக் அப்படின்றத தங்களுடைய சமூக வலைதளங்களில் குறிப்பிட்டு வெளியிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை யார் பரப்புறீங்களோ அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும், பொதுமக்கள் யாருமே இப்படிப்பட்ட மெசேஜை சரியாக செக் பண்ணாமல் தயவு செஞ்சு ஃபார்வர்ட் பண்ணாதீங்கன்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த திட்டம் மும்பை நகரத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அந்த சமயத்தில் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தோட சிஎம்மாக இருந்திருக்காரு. இங்கே இந்தியாவோடைய பிரதமராகவும் அவர் இல்லை, மகாராஷ்டிராவுடைய சிஎம்மாவும் இல்லை. அதனால் அப்போ வந்து அவருடைய படத்தை யாரும் பயன்படுத்தலை. ஆனால் அதன் பிறகு இப்போ வந்து 2019 அவர் 2வது முறை பிரதமர் ஆகிட்டார் இல்லையா, இந்த சமயத்துலேருந்து அவருடைய படத்தையும் வச்சு அவர் தான் இந்த ப்ரோக்ராமே இனிஷியேட் பண்ணியிருக்காருன்ற மாதிரி பரப்பிட்டு இருக்காங்க. அதுவும் முற்றிலும் பொய் அப்படின்றது மட்டும் தெளிவாக சொல்லிடலாம். இந்த அளவுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க, உண்மையிலே அந்த நம்பருக்கு நம்ம மெசேஜ் அனுப்பிச்சா என்ன நடக்கும், தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், இன் எமர்ஜென்சி ப்ளீஸ் கால் 100 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருங்க. மும்பை போலீஸ் அப்படின்றதும் அதோட சேர்ந்து வந்துடும். ஆனால் இந்த சர்வீஸை பெண்கள் யாரும் பெருசாக பயன்படுத்தலைன்ற காரணத்தினால மார்ச் 2017 நிப்பாட்டிட்டாங்க. இன்றைக்கி நம்ம செலக்ட் பண்ணியிருந்த அந்த இமேஜினுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். இதை தொடர்ந்து உங்கள்கிட்ட வேற ஏதாவது டவுட் இருக்கக்கூடிய மெசேஜ் அல்லது இமேஜ் அல்லது வீடியோ எதுவாக இருந்தாலும் அது info@theroosternews@gmail.com அப்படின்ற மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்கு கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கும்னு சொல்லிட்டு வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.